ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அகெயின் ஃபன் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கல்வி உதவித்தொகை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிசி, எம்பிசி, எஸ்டி, எஸ்டி, டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க ஸ்கூல் படிக்கட்டும் அல்லது காலேஜ் படிக்கட்டும், அவங்க யாராக இருந்தாலும் அவங்க எப்படி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட பலரும் கேட்டிருந்தாங்க. அவங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிசி, எம்பிசி, எஸ்டி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஆல்ரெடி வந்து மைனாரிட்டி அதாவது என்எஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அது எப்படி அப்ளை பண்ணனு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்கூல் காலேஜில் இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு தான். இந்த பிசி எம்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது எஸ்டியாக இருக்கட்டும் எஸ்சியாக இருக்கட்டும், இவங்க வந்து மேனுவலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா காலேஜில் தான் அப்ளை பண்ண முடியும். இது எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறது, நான் ஒரு காலேஜை வந்து நான் சர்ச் பண்ணுறேன், சதகதுல்லா அப்பா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதோடைய அஃபீஷியல் வெப்சைட் சதகதுல்லா அப்பா காலேஜ்னு சொல்லிட்டு, இது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் பொதுவாக நான் என்ன சொன்னேன்னா, இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டியூட் காலேஜ் அல்லது ஸ்கூலில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்மை நம்ம எடுத்து அப்லோட் பண்ண முடியும். அந்த ஃபார்மை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணி அங்கே கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு பல ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்பவுமே நம்ம நீங்கள் காலேஜில் போய் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஸ்கூலில் போய் பிசி ஸ்காலர்ஷிப்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி ஸ்காலர்ஷிப் ஃப்ரெஷ்ஷு ரினியூவல். ஃப்ரெஷ்ஷுனா புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, ரினியூவல்னால் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தவங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்டி ஃப்ரெஷ் ரினியூவல், எஸ்சி, எஸ்டி, அதே மாதிரி பல ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிசி, எம்பிசி, டிஎன்சி, அதே மாதிரி கீழே வந்து எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ் நீங்கள் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பான். அப்படி கொடுக்கலனா கூட நீங்கள் காலேஜ் ஆஃபீஸில் போய் கேட்டால் கூட இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கிறக்கூடியவங்களாக இருந்தால் நீங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, நான் பிசி ஸ்காலர்ஷிப் எனக்கு அவைலபிளாக இருக்காமல் நான் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்டி படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், நான் எஸ்சி காலேஜ் இப்போ நான் அப்ளை பண்ணணும் எங்கள் ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா காலேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. இதுக்கான ஃபார்ம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதை நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும், அதனால் நான் வந்து நான் ஷார்ட்டாக இது பண்ணிக்கிறேன். இது வந்து தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே நம்ம இந்த காலேஜில் கொடுத்துருக்காங்க. ஒரு சில காலேஜில் தமிழ் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பிசி ஸ்காலர்ஷிப் அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷுக்கான ஃபார்ம், இதில் வந்து ரினியூவல்க்கான ஃபார்மும் இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எஸ்டி, எஸ்சிக்கான ரினியூவல் ஃப்ரெஷ் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டக்கூடிய காமனாக கேள்வி வந்து, நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாதா கிடையாதான்னு கேட்டீங்க. என்எஸ்பியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதாவது பிசி, எம்பிசி, ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது தேர் ஆர் நோ ஸ்கீம் அவைலபிள்னு சொல்லி வரும். அது எதனால்னா அது வந்து மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அது, சரிங்களா? முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் தான் அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும். பிசிக்கு வந்து பிரத்யேகமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா கூட தனியாக வந்து ஃப்ரெஷ்ஷு ரினியூவல்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. ரெண்டுக்குமே நீங்கள் அப்ளை அதாவது ஃபார்ம் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து இதே மாதிரி ரினியூவலுக்கும் ஃப்ரெஷ்ஷுக்கும் நீங்கள் என்ன காலேஜ் படித்தாலும் சரி, அந்த காலேஜில் வந்து கண்டிப்பாக பிசி ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போட்ட நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் மாதிரியே இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து இயர்லி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், இயர்லி வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது காலேஜில் உங்களுக்கு பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஸ்கூலை பற்றி நம்ம பார்த்தோம், அதாவது இந்த காலேஜை பற்றி நம்ம பார்த்தோம். அதேமாதிரி வேறு காலேஜ் நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காமன் காலேஜ் எஜுகேஷன் இருக்குது, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து பிசி, எம்பிசி, ஃப்ரெஷ் ரினியூவல், அதேமாதிரி எஸ்டி, எஸ்டி, எஸ்சி, எஸ்டி ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஷ் ரினியூவல்னு சொல்லிட்டு. இதேமாதிரி ஒவ்வொரு காலேஜ் வெப்சைட்லேயும் வந்து ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வச்சுருப்பாங்க. இது வந்து எல்லா காலேஜ் லாவாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், என்ன டிபார்ட்மெண்ட் படித்தாலும் அதில் ஸ்காலர்ஷிப் நீங்கள் ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷு ரினியூவல்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் நான் ஒன் டைம் ரிமைண்ட் பண்ணுறேன், புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறதா ஃப்ரெஷ்ஷு ஃபார்மை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்கள்.
அதேமாதிரி ரினியூவல் அப்படின்னா நீங்கள் போன வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்து அமௌண்ட் வந்திருந்தால் நீங்கள் ரினியூவலில் வருவீங்க. அவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ரினியூவல் ஃபார்மை எடுத்து என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஸ்கூலில் கொடுங்க. ஸ்கூல் காலேஜ் இது வந்து நான் காலேஜுக்கு மட்டும் நான் போட்டிருப்பேன், ஆனால் இதில் ஸ்கூல் படிக்கிறவனுக்கு இதே ஸ்டேட்மெண்ட்டு தான். இது யார் அப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, காலேஜ் அல்லது ஸ்கூலில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு காலேஜிலேருந்து ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க ஸ்காலர்ஷிப்புன்னு சொல்லிட்டு, அந்த ஐடி பாஸ்வேர்ட் போட்டு மேனுவலாக அவங்க தான் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில். சரிங்களா, நம்ம வந்து ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த எல்லா டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறதான் வேலை. அது இப்போது இல்லை டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஒரு ஃபோட்டோ, அட்னன்ஸ் சர்டிஃபிகேட் தேவையில்லைனா அங்கே கொடுத்துருக்காங்க அட்னன்ஸ் சர்டிஃபிகேட்டு. அது போக வந்து இன்னும் சாதி சான்றிதழ், போன டென்த்து மார்க்கு, டுவெல்த்து மார்க்கு, இப்போ ப்ரெசண்ட்டாக படிக்கிறவங்களுக்கு சரிங்களா, அப்புறம் வந்து பாஸ்புக்கு, ரேஷன் கார்டு, அப்புறம் வந்து ஆதார் கார்டு, இவ்வளோ டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலாம். இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயும் சிலர் கொடுத்துருப்பாங்க, சிலர் வந்து காலேஜ்லேயும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அதாவது உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் வந்து இந்த சிறுபான்மை நலத்துறை மாதிரி பிற்பட்டப்பட்டோர் நல சங்கம் சொல்லிட்டு இருப்பாங்க, அங்கே போய் ஃபார்ம் கேட்டாலுமே அங்கேயும் கொடுக்குறாங்க. சரிங்களா, மொத்தம் மூணு இடத்துலையுமே ஆன்லைன்லேயும் நம்ம எடுத்துக்கலாம் ப்ரிண்ட்டு. அப்படி இல்லைனா காலேஜில் கேட்டாலும் காலேஜ்லேயும் தருவாங்க, அப்படி இல்லைனா அந்த நலசங்கத்தில் போய் கேட்டாலும் அங்கேயுமே ஃபார்ம் தருவாங்க. இந்தருடைய எப்படி இந்த பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபார்மை எடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் காலேஜுக்கு கொடுக்குற மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும். அதுதான் ஸ்காலர்ஷிப். நீங்கள் வந்து நேஷனல் ஸ்காலர்ஷிப் போட்டால் அப்ளை பண்ண முடியாது, அது வந்து சிறுபான்மை இருக்குது. சரிங்களா, நீங்கள் வந்து பிசியாக இருக்கவங்க, எம்பிசியாக இருக்கவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவும் இயர்லியே வரக்கூடிய, இது வந்து கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். சரிங்களா, மோஸ்ட்லி வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் தான் அப்ளை பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே. இப்போ பொதுவாக பிசிக்கும் வந்துருச்சு, எம்பிசிக்கும் வந்துருச்சு, எஸ்டி எஸ்டிக்கு வந்துருச்சு, முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து அந்த நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். நிறைய பேர் இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக நிறைய கேட்டதுனால நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி இந்த டீட்டெயில் சொல்கிறேன். இந்த டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது போன்ற உங்களுக்கு பல தகவல் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுக்கிட்டுருக்கோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு நண்பராக இருக்கக்கூடியவங்க, உறவினராக இருக்கக்கூடியவங்க வந்து நிறைய பொருளாதார நெருக்கடியில் இருந்துட்டு இருக்காங்க. மறக்காமல் இது அவங்க கிட்ட கொண்டு சேர்க்கறது வந்து உங்கள் பொறுப்பு. ஏன்னா நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. உறவினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை வந்து கொண்டு செல்லுங்கள், அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அதேமாதிரி எடுத்து சொல்லுங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப் இருக்கக்கூடியதை வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லி எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய அவேர்னஸ் இல்லாமல் போயிருச்சு, அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.